மத்தேய நற்செய்தி 18:17 ரெண்டு பேர் சண்டை போட்டிங்கன்னா தனியாக போய் அவன்கிட்ட சொல்லு, எப்பா தப்புன்னு சொல்லு, இல்லைன்னா 4 பேரை கூட்டு போ. அதுக்கும் கேட்கலையா? நீ என்ன பண்ணணும் தெரியுமா? 18:17 அவர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் திருச்சபையிடம் சொல்லு. திருச்சபைக்கு செவிசாய்க்காவிட்டால் அவன் உனக்கு வேற்றினத்தான், அதாவது கைய கழுவுன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, யாரு கூட உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு? யாரு கூட உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? யாருக்கு? வேற்றினத்தார் கூடயா? திருச்சபைக்கு செவி சாய்க்காதவன் கூட. இப்போ கேள்வி, ஏது திருச்சபை? இதுதான் கேள்வி. எது திருச்சபை? கேள்வி வரும்ல, திருச்சபைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, ஏதுங்க திருச்சபை? இன்னைக்கு உலகம் முழுக்க 10,000 சபைகள் இருக்கின்றன. என்னை மாதிரி ஆள் என்ன பண்ணுவான் தெரியுமா? நானும் பிரேயர் மீட்டிங்லாம் வைப்பேன், வருவாங்க ஆளுக்க. இப்போ மீட்டிங் முடிஞ்சவனே கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ஃபோன்லலாம் தொடர்பு வச்சுக்குவாங்க. நான் ஒரு வேலை பிடிச்சிருக்கலாம், உடனே எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன வரும் தெரியுமா? இது நல்லா இருக்குதே, ஒரு 100 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிடலாம், என்ன பண்ணிடலாம், திருச்சபையில் சபையை உண்டாக்கலாம். இதுதான் எல்லா பக்கமும் நடக்குது, இதுதான் எல்லா பக்கமும் நடக்குது. இப்போ கேள்வி, எல்லாம் சபைகள் என்றால் ஆண்டவர் பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் கேட்குறக்கு எனக்கு ரைட் இருக்குல்ல, என்ன ஆண்டவர், நான் இங்கேருந்து அங்கே ஒன்றேன், அங்கேருந்து இங்கே ஒன்றேன், எனக்கு புரியலை ஆண்டவர், எனக்கு பாடுக்கு திருச்சபைன்னு சொல்லிக்கிட்டாங்க, போர்டு போர்டாக தொங்கிச்சு, இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, நான் அங்கே போனேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஐயா தெரியாமல் தான் சொல்லிட்டேன், நான் விளக்கி சொல்லியிருக்கேன்னு சொல்லுவார்ல, ஆனால் விளக்கிட்டு தான் போயிருக்கார், விளக்கிட்டு போயிருக்கார். மத்தேய நற்செய்தி இதே 2 அதிகாரம் முன்னாடி வாங்க, 16:15 என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே ஒரே ஒருத்தர் மட்டும் முந்திரி கொட்டை, எப்பவுமே முந்திரி கொட்டை, யாரு? பேதுரு, ராயப்பர், முந்திரி கொட்டை என்ன சொல்றாரு? நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். உடனே இவர் சொல்றாரு, சீமோனே, ஆமாம், இதை சொன்னதுக்கு பிரைஸ் கொடுக்காரு பாருங்களேன். 18:18 உன் பெயர் பேதுரு, பேதுரு என்றால் பாறை என்று அர்த்தம், உன் பெயர் பாறை, இந்த பாறை, நல்லா கவனிச்சுக்கோங்க, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல், இந்த பாறையின் மேல், இந்த பாறையின் மேல், எந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணணும்? என் திருச்சபை அண்டர்லைன் பண்ண. ஒரு 4 விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு முடிக்க போகிறோம். டைம் எது வரைக்கும்? 9:30. அதுக்குள்ளே நீங்கள் என்னை அடித்து துரத்திடுவீங்க. உன் பெயர் பாறை, நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி சொன்னாரா? இங்கே பாருங்க சிஸ்டர், உன் பெயர் பாறை. இப்போ இவர் தான் ஜீசஸ் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உன் பெயர் பாறை ராயப்பெற, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையின் கொட்டினாருங்கிறது கரெக்டா, இல்லை இந்த பாறையின் மேல்னு இப்படி கையை காட்டுறது கரெக்டா? எது கரெக்டு? இதானே கரெக்டு? வெளியில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவர் இப்படி திருப்பிட்டாராம் கையை, உள்ளே உட்காந்து வீடியோ படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரை பார்த்து சொன்னார்? நீ பாறை, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன். சொல்லும்போது எத்தனை பேர் நின்னாங்க கூட? 12 பேர் நிற்கிறாங்க, யூதாசையும் சேர்த்து. இப்போ கேள்வி, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன், அடுத்த லைன், பாதாளத்தின் வாயில்கள், பாதாளத்தின் வாயில்கள்
நல்லா கவனிங்க, உன் பேர் பாறை உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேங்கிறவரு நரகத்தின் வாசல்கள் உன்னை வெற்றி கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்றாரு? அதன் மேல், எதன் மேல்? திருச்சபையின் மேல் வெற்றி கொள்ளா. அப்போ உன்னைய என்ன செய்யும் பிசாசு? உன்னைய பிசாசு என்ன பண்ணும்? கவுத்தரும். நீதான் பாறை, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் உன்னை வெற்றி கொள்ளான்னு சொல்லல, திருச்சபையை வெற்றி கொள்ளா. ஆனா கட்டப்படுவது யார் மேல? பேதுரு மேல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இந்த ஆளு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த பேராவில் என்கிட்ட என்ன வாங்கி கட்ட போறாரு. போ அப்பாலே, அந்த அடுத்த பேராவில் படிங்க, வருதா? பிறகு ஆண்டவர் தான் பாடுகள் பட வேண்டும் என்றும் சொல்றார். 23வது வசனம், உடனே 22, உடனே பேதுரு அவரை அழைத்து, ஆண்டவரே இது உமக்கு வேண்டாமே என்றார். அப்போது ஆண்டவர், போ அப்பாலே. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ முந்தின பேராவில் பாறை, அடுத்த பேராவில் சாத்தான், அப்புறம் அரெஸ்ட் ஆகும்போது சொல்லுவாரு, சாத்தான் உன்னை கோதுமை போல புடைக்க அனுமதி பெற்றுக்கொண்டான், நீ உறுதிப்படுத்தப்பட்ட பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. அதுக்கப்புறம்தான் இவர் மறுதளிப்பார். பாருங்க, நீ முதல்ல தைரியமாயிரு, அதுக்கப்புறம் உன்னுடைய சகோதரர்கள் யாரு? நான் விட்டு செல்கிற இந்த மக்களை உறுதிப்படுத்து. அதுக்கப்புறம் இவர் மறுதளிப்பார். அதுக்கப்புறம் கடைசியில் யோவான் அர்ச்சித்து கடைசியில், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, என் ஆடுகளை மேய். நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய். நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை கண்காணி. அப்போ நீ பாறை, அப்புறம் நீ சாத்தான், அப்புறம் நீ உறுதியாயிரு, அப்புறம் நீ என்னை மறுதளி. ஆனால் போகும்போது நான் ஒன்று சொல்லிட்டு போவேன், நீ தான் என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும். இப்போ சொல்லுங்க, ராயப்பர் நல்லவரா கெட்டவரா? நல்லவரும் கெட்டவரும். அப்போ போப்புகளும் ஆயர்களும் குருக்களும் நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவர்களும் கெட்டவர்களும். ஆனால் கொடுக்கப்பட்ட பதவி என்ன செய்யப்பட மாட்டாது? எடுக்கப்படவே மாட்டாது. இப்போ சொல்லுங்க, அந்த 12 பேர்ல மத்தேயு, நான் தான் சீடன், நான் தான் முதல் நற்செய்தி எழுத போறேன், நான் ஒரு சபையை துவக்குவேன் என்றால் வச்சுக்கோங்க, அது யாருடைய சபை? யாருடைய சபை? மத்தேயு சபை. யோவான், நான் தானே அன்புச்சிட்டேன், மாதாவை என்கிட்ட தானே கொடுத்தாரு, நீங்க மாதாவை வேணா வாங்கிட்டு போங்க. ஆனால் நீங்க ஒரு சபை ஆரம்பிச்சீங்கன்னா அது யாருடைய சபை? யோவான் சபை. நல்லவராயிருந்தாலும் கெட்டவராயிருந்தாலும் ராயப்பர் மேல் பேதுரு மேல் கட்டப்படுவது யாருடைய சபை? இயேசு கிறிஸ்துவின் சபை. ஒரே சபை, மறுக்க முடியாத உண்மை. சாமியாரை பார்த்துட்டு, இந்த சாமியாரை எனக்கு பிடிக்கல, இந்த பிஷப் எனக்கு பிடிக்கல, இந்த போப்பாண்டவர் சரியில்லை, சொல்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் ஒன்றுக்கு உரிமை கிடையாது. ஆண்டவர் நியமித்த சபை எந்த சபை? ராயப்பர் வழிவந்த சபை மட்டும்தான். அதனாலதான் இதுல புனிதர்களும் வருவார்கள். யாரும் வருவா? அதனாலதான் அவர் யோவானை சூஸ் பண்ணல. யோவானை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தப்பே கண்டுபிடிக்க முடியாது. யோவானை சூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இப்போ தேர்ந்தெடுத்திருந்தா, அவரை பாருங்களேன், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், அவரை மாதிரிலாம் இருக்கணும். அவருக்கு, ஆண்டவருக்கு தெரியும், என்னை தவிர யாருமே கரெக்டு கிடையாது. அப்போ எனக்கு பின்னாடி வர்றவங்க இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க, ஆனால் நான் நிறுவது எந்த சபை? என் சபையை. யார் தலைமையில கட்டுவேன்? பேதுருவும். அப்போ ஆண்டவர் முழுமையானவர், பேதுரு குறை உள்ளவர். இவர் சபையை தூக்கி அவர் கையில் கொடுக்காருன்னா பேதுரு சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த சபையை வேற ஒருத்தருக்கு மாற்றணும். ரெண்டாவது போப்பு யாரு? நல்லா கவனிங்க, பேதுரு 60 கிட்ட இறந்து போயிட்டார் வருஷம், 60. யோவான் இறந்தது கிட்டத்தட்ட 140 வருஷம் கழித்து தான் சாகிறார், 37-38 வருஷம் கழித்து. பவுல் பேதுருலாம் இறந்த பிறகு கடைசியாக இறந்தவர் அருளப்பர், சீடர்களில். ஆனால் ரெண்டாவது போப்பு யார்? அப்போ ராயப்பர் இறக்கும்போது யார் வந்திருக்கணும்? ஆனால் வந்தவர் யார் தெரியுமா? லீனுஸ். யார்? லீனுஸ். அந்த பேரையாவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. இதுதான் திருச்சபை வரலாறு. இந்த போப்பாண்டவர்கள் படமாக போட்டிருப்பாங்க சில கேலண்டரில், பார்த்துருக்கீங்களா?
265 போப்பையும் அதில் இப்படி போவாங்க. ராயப்பர் கிட்ட அப்புறம் லீனூஸ்னு இருக்கும், அப்புறம் கிளமண்ட்டு, அவங்க இவங்க இவங்கள்லாம் யோவான் இருக்கும்போதே இருந்தவங்க. ஆனால் யோவான் அல்ல, இவர்கள் தான் திருத்தந்தையாக இருந்தார்கள். இதுதான் நல்ல சீடனுக்கு அழகு. நான் வருவேன், நான் தான் லீட் பண்ணுவேன் கிடையாது. ஆண்டவர் கொடுத்தாரா, அதுக்கு நான் என்ன செஞ்சாகணும், கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ நாலு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த நாலு விஷயங்களை தான் சொன்னார். திருச்சபைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவன் உனக்கு வேற்றினத்தான். கடவுள் வேற்றினத்தார வெறுக்கு அவங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறாரு. நீங்கள் விலைக்கு வச்சுருக்கீங்களே சில பேரை, அவங்கள மாதிரி நீங்கள் யாரை வைக்கணும் தெரியுமா? திருச்சபைக்கு கீழ்ப்படியாதவனை வை. இப்போ நான் சொல்கிறேன், எந்த திருச்சபை ஏற்படுத்துகிறேன், பேதுரு மேல். அப்போ அந்த திருச்சபை என்பது எதை குறிக்கிறது, எதை குறிக்கிறது, எந்த திருச்சபை?